Our secret taste this week is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு டிஃப்ரெண்டான சிம்பிளான பருப்பு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஆனால் ரொம்பவும் சிம்பிளான ஒரு பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது மிளகா கிள்ளி சாம்பார்னு கூட அதை சொல்லிக்கலாம். பட் இதோடு நம்ம ஒரு பொருள் ஆட் பண்ணும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது முக்கியமாக பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். அதே போல் சில நேரங்களில் நமக்கே ரொம்ப போரிங்காக இருக்கும், அந்த மாதிரி டைமில் ஒரு குழம்பு சட்டுன்னு வச்சுட்டு நம்ம சமையலை முடிக்கிறதுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம். இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்துக்கு ஈக்குவலாக 2 தக்காளி, இதுவும் மீடியம் சைஸ் தான், இதையும் நம்ம பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்காக 1/8 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் கூட தான் ஆட் பண்ணிப்போம். அடுத்ததாக 4 வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் முழுசாகவே பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் கடைசியாக ஆட் பண்ணுவேன். காரம் புளிப்பு இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட ஆட் பண்ண போகிற முக்கியமான பொருள் கத்திரிக்காய் தான். இது நான் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதனால தான் கலர் மாறாமல் இருக்குது. இது கூட நீங்கள் டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை நாம் பருப்போடு ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். வெறும் பருப்பு வேக வச்சு கடையாமல் கூட கத்திரிக்காய் ஆட் பண்ணி கடைஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்போட அளவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண பிறகு 1 பச்சை மிளகாய் கீரை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் முன்னாடியே ஆட் பண்ணிக்கணும், நான் மறந்துட்டேன், நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டவ தண்ணிக்குள்ளே முழுகிற அளவுக்கு ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்ட பிறகு குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 4 to 5 விசில்ஸ் விட்டேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பருப்பை பொறுத்து விசில் வச்சு நீங்கள் இறக்கிக்கலாம். பருப்பு நல்லா வேக வச்சு அவ்வளோதான். இப்போ பாருங்கள் பருப்பு இறக்கியாச்சு. சூப்பராக நமக்கு கத்திரிக்காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இதெல்லாம் ஒரு மத்து வச்சு நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி குக்கர்லேயே தான் கடைகிறேன், நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் பருப்பு சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அது கூட யூஸ் பண்ணி கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடையும் போதே தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி கடையும் போது நமக்கு ஈஸியாக கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரியும் போதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அது கூடவே 2 வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். இது தீயாமல் நீங்கள் சிம்மில் வச்சு செஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். இல்லைனா வெந்தயம் தீஞ்சிடுச்சுன்னா கசக்கும். ஸோ இப்போ நம்ம வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக வதக்கின பிறகு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ண பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் அந்த குக்கரை அலசி ஊற்றி எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அந்த குழம்பு கரண்டியில் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்போட கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் குழம்புல அப்படியே மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிங்கன்னா கரையாது, அங்கங்கே சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். ஸோ இது போல் நீங்கள் கரண்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் மிளகாய்த்தூளை கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மிளகாய் கிள்ளி சாம்பார் தான், பட் நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆட் பண்ண மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகணும். ஸோ உடனே இறக்கிட்டிங்கன்னா மிளகாய்த்தூள் வாசனை வரும். ஸோ அதை நல்லா கொதிக்க வச்சு தேவையான அளவுக்கு நம்ம திக்கான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான சிம்பிளான பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். குழம்புலாம் திக்காக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.